கல்யாணம் பண்ணிட்டாரு மோகன் என்ற செய்தி பரவியதுமே அவருடைய மார்க்கெட் குறைந்தது. அதற்கு பிறகு ஒரு வாரம் கழித்து எய்ட்ஸில் இறந்து போயிட்டார் மோகன்னு ஒரு பெரிய வதந்தியை பரப்பிட்டாங்க. மோதிர கையாலே குட்டுப்பட்டுட்டாரு. அப்புறம் ரெண்டு பேருக்குள்ளே லவ்வும் கிசு கிசுக்கப்பட்டது. முதல் படத்தில் எடுத்த ராதா உடனேயே கிசு கிசுக்கப்பட்டார் கார்த்திக். ஸ்ரீபிரியாவின் காதல் தோல்விக்கு பின்னால் கார்த்திக்குடைய மார்க்கெட் அப்படியே சரிந்தது. அப்புறம் வந்து நடவடிக்கையும் சரியில்லை, சரியான நேரத்துக்கு படப்பிடிப்பு வரமாட்டார். அதிமுகவில் இணைந்த பிறகு அவர் ரஜினி பட லெவலுக்கு உயர்ந்துட்டார். வசூல் பயங்கரமான வசூல். ஆனால் ஏழரை சனியோ என்னமோ தெரியவில்லை, திடீரென்று அதிமுகவிலிருந்து விலகினார் ராமராஜன். அங்கே தான் அவருக்கு மார்க்கெட்டு குறைஞ்சிது. தாலி கட்டாமலேயே பல ஆண்டுகள் குடித்து நடத்தினார் ராம்கி. இது பலருக்கு தேய்ந்து போய் ராம்கி அந்த லவபிள் பாய் என்ற பெயரை இழந்து விட்டார். இயக்குநர்களை வறுத்து எடுத்து விட்டார். ஐயையோ பிரசாந்தா, இனியா தாங்க முடியல சாமி என்கிற அளவுக்கு பிரசாந்த் போனதன் காரணமாக தான் இயக்குநர்கள் பிரசாந்தை கைவிட்டார்கள். ஒரு படப்பிடிப்புக்கு போன இடத்தில் டைரக்டர் நீ வா போ என்று அஞ்சலியை பேசினால இந்த டைரக்டருக்கு செவுத்தில் ரெண்டு சாட்சாத்தினார் ஜெய். விமல் மார்க்கெட் பறிபோனதுக்கு காரணம் அவருடைய போதை பழக்கம்தான், அதில் எந்த சந்தேகமே இல்லை. அது மட்டும் இல்லை, நடிப்பில் ஆர்வம் இல்லாமல் வணக்கம் நேயர்களே, தமிழ்நாட்டின் முன்னணி நடிகர்கள் மார்க்கெட் இழந்தது எதனால், காரணம் என்ன? மைக் மோகன் கன்னட வரவு, பாலுமேந்திராவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். எடுத்த எடுப்பிலேயே ரெண்டு படங்கள் ஹிட் படங்கள் கொடுத்தாரு, மதர்லேண்ட் பிக்சர்ஸ், அதுக்கப்புறம் பசி கிழிஞ்சல்கள் படம். ரெண்டு படம் சூப்பர் ஹிட்டு. அதனால் அந்த சமயத்தில் கமலஹாசன் வடக்க இந்தியில் நடிக்க போயிட்டார். ஆலையில்லா ஊருக்கு இழுப்பு பூச்சக்கற மாதிரி அந்த கமலஹாசனுடைய நளினம், அந்த டான்ஸு, இதெல்லாம் மோகனிடம் இருந்ததால் மோகனுக்கென்று ஒரு மார்க்கெட் இருந்தது. ஏவிஎம் முதற்கொண்டு மோகனை ஒப்பந்தம் செய்து அவரை நட்சத்திர நடிகராக்கினார்கள். வெள்ளி விழா நடிகர் மோகன் என்று கூட அவருக்கு பேர் உண்டு. ஆனால் அவருக்கு குரல் கன்னட குரல் இல்லையா, அதனால் பின்னணி குரல் கொடுத்து வந்தவர் விஜயின் மாமா சுரேந்தர். அவர் தான் பின்னணி குரல் கொடுத்து வந்தார். அதனால் பின்னணி குரல் சுரேந்தர் என்ன பண்ணிட்டார் ஒரு நாள் திடீர்னு, என்னுடைய குரலால் தான் மைக் மோகன் முன்னணிக்கு வந்தார்னு சொல்லிட்டார். அது இயல்பு தான். இது மைக் மோகனுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. இதனால் என்ன பண்ண, நான் சொந்த குரலாம் பேசுவேனார். சொந்த குரலை பேசின மூன்று படங்களும் தொடர்ந்து அவுட். அது மட்டும் இல்லை, அவர் இன்டீரியர் டிசைனர் ஒருத்தியை காதலிச்சார், காதலும் குறுக்கை நின்றது. கல்யாணம் பண்ணிட்டாரு மோகன் என்ற செய்தி பரவியதுமே அவருடைய மார்க்கெட் குறைந்தது. அதற்கு பிறகு ஒரு வாரம் கழித்து எய்ட்ஸில் இறந்து போயிட்டார் மோகன்னு ஒரு பெரிய வதந்தியை பரப்பிட்டாங்க. அது பொய்யான வதந்தி. அதுக்கப்புறம் இழந்த மார்க்கெட்டை திரும்புவதற்காக நான்கு வருடங்கள் கழித்து சொந்த படம் எடுத்தார், அவரே டைரக்ட் பண்ணார். சுத்தமாக படம் ஓடலை. அதோட மோகன் சென்னையில் சாலை கிராமத்தில் செட்டில் ஆயிட்டார். அடுத்தது கார்த்திக், நவரச நாயகன் முத்துராமனுடைய மகன். கார்த்திக்கு நடிகனாக்கணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தார் முத்துராமன். கார்த்திக்கை பத்திரிகையாளரிடம் அறிமுகப்படுத்தும் போது, என்னை எப்படி நேசிச்சீர்களோ அதே மாதிரி என்னுடைய மகனையும் நேசியுங்கள் என்று கார்த்திக்கை ஒப்படைத்தார். அது மட்டும் இல்லை, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அலைகள் ஓய்வுதலை படத்தில் அறிமுகப்படுத்தினார். மோதிர கையாலே குட்டுப்பட்டுட்டார். கார்த்திக் ராதா ஜோடி ரொம்ப சூப்பர் ஹிட்டாக போச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள் நடித்தாங்க. அப்புறம் ரெண்டு பேருக்குள்ள லவ்வும் கிசு கிசுக்கப்பட்டது. முதல் படத்தில் நடித்த ராதா உடனேயே கிசு கிசுக்கப்பட்டார் கார்த்திக். அது மட்டும் இல்லை, அப்பா பேரை அப்படியே தலைகளாக மாற்றிட்டார். அதாவது முத்துராமன் வந்து ஏகபத்தினி விரதன், அவர் காதலித்து தான் திருமணம் செய்து கொண்டார். ஒரு அக்ரஹாரத்தை சேர்ந்த பெண்மணியை திருமணம் செய்து கொண்டார். கார்த்திக் வந்து தேவர் இனத்தை சேர்ந்தவர், ஜாதி சொல்கிறதுக்காக வருத்தப்படக்கூடாது. இருந்தாலும் கார்த்திக் வந்து நடிகைகளுடன் அதிகமாக கிசுகிசுக்கப்பட்டவர். எந்த நடிகையும் பதம் பார்க்காமல் விடமாட்டார் கார்த்திக். அந்த அளவுக்கு அவருக்கு தொழில் திறமையும் இருந்தது. ஆனால் முத்துராமன் அப்படி அல்ல. எத்தனையோ நடிகைகளுடன் நடித்தாலும் முத்துராமன் யாருடனும் கிசுகிசுக்கப்பட்டதில்லை. அது மட்டும் இல்லை, சென்னையிலேருந்து பொள்ளாச்சிக்கு ட்ரெயினில் போனார்னா கோயம்புத்தூரில் இறங்கிடுவார், இல்லாட்டி அதுக்கு முந்தின ஸ்டேஷனில் இறங்கியாவது எங்கேயாவது போயிடுவார். அதுக்கப்புறம் மதுவுக்கு அடிமையானார் கார்த்திக். மது இல்லாமல் முடியாது என்கிற சூழ்நிலைக்கு வந்தார். அது மட்டும் இல்லை, தாலி கட்டிய காதல் மனைவியின் தங்கையையும் திருமணம் செய்து கொண்டார் கார்த்திக். அக்கா தங்கையை திருமணம் செய்து கொண்டும் அவருடைய பாடி டிமாண்ட் முற்றுப்பெறவில்லை, பாடி டிமாண்ட் அதிகரித்து கொண்டே இருந்தது. இடையில் கார்த்திக் தன்னை விட அதிக வயதான ஸ்ரீபிரியாவை காதலித்தார். இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. கார்த்திக்கு
ஸ்ரீபிரியாவை திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்தார். ஆனால் திடீர்னு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஸ்ரீபிரியா தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். நீ என்னடா நடிகன், நான் இன்னொரு நடிகனை திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லித்தான் லதாவின் தம்பி லதா ராஜ்குமாரை திருமணம் செய்து கொண்டார் ஸ்ரீபிரியா. ஸ்ரீபிரியாவின் காதல் தோல்விக்கு பின்னால் கார்த்திக்குடைய மார்க்கெட் அப்படியே சரிந்தது. அப்புறம் வந்து நடவடிக்கையும் சரியில்லை, சரியான நேரத்துக்கு படப்பிடிப்பு வரமாட்டார், மது அருந்து விட்டு போதையில் மயங்கி விடுவார். இதன் காரணமாகவே கார்த்திக்கு மார்க்கெட்டு அப்படியே சரிய தொடங்கியது. காரணம் மதுவும் மாதுவும் தான் கார்த்திக் மார்க்கெட் சரிய காரணம். ராமராஜன் மேலூர்காரர், பச்சை தமிழர், ராமநாராயணனிடம் பல படங்களுக்கு உதவி இயக்குநர்களாக பணியாற்றினார். அதற்கு பிறகு மருதாணி என்ற படத்தை இயக்கினார், மூன்று படங்களை இயக்கினார். இயக்கியதற்கு பிறகு அவருக்கு நடிப்பு நடிகராகும் வாய்ப்பு வந்தது. நடிகராக பல படங்களில் நடித்தார். நடித்து கொண்டிருக்கும் பொழுதே நளினியை காதலித்தார். நளினி விட்டார், அந்த திருமணத்தை சம்மதிக்கவில்லை. கடத்தி போய் திருமணம் செய்தார் நளினியை. நளினி திருமண வரவேற்பில் முதல்வர் MGR கலந்து கொண்டு வாழ்த்தினார். ராமராஜன் மினிமம் கேரண்டி என்கிற அளவுக்கு அவருக்கு விநியோகஸ்தர்கள் கிடைச்சாங்க. நிறைய புது இயக்குநர்கள் படத்தில் நடித்தவர் ராமராஜன். அவருடைய நடிப்பை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதே மாதிரி அவர் ஜெயலலிதா பொதுச் செயலாளரான பிறகு அதிமுகவில் இணைந்தார். அதிமுகவில் இணைந்த பிறகு அவர் ரஜினி பட லெவலுக்கு உயர்ந்துட்டார். வசூல் பயங்கரமான வசூல். ஆனால் ஏழரை சனியோ என்னமோ தெரியவில்லை, திடீரென்று அதிமுகவிலிருந்து விலகினார் ராமராஜன். அங்கே தான் அவருக்கு மார்க்கெட்டு குறைஞ்சிது. அதிமுகவில் சேர்ந்தார், மார்க்கெட் உயர்ந்தது. அதிமுகவிலிருந்து விலகினார் ராமராஜன், மார்க்கெட் விழுந்தது. அரசியலால், அரசியல் தவறினால் மார்க்கெட் இழந்தார் ராமராஜன். அதுக்கப்புறம் சில படங்களில் சகோதரராகவும் இணை நடிகராகவும் அவரை வாய்ப்பு கேட்டார்கள். ஆனால் முடியாது என்று மறுத்துவிட்டார். நடித்தால் கதாநாயகனாகத்தான் நடிப்பேன் என்று பிடிவாதமும் ராமராஜனுக்கு மார்க்கெட் இல்லாமல் போனதுக்கு ஒரு காரணம். ராம்கி சாத்தூரை சேர்ந்தவர், நெல்லை மாவட்டத்துக்காரர், நல்ல நடிகர், நன்றாக நடிப்பவர். பல படங்களில் கதாநாயகன் நடித்தார், வெற்றி படங்களில் நடித்தார். ராதியாவின் தங்கை நிரோஷாவை காதலித்தார். இருவரும் ஒன்றாக கதாநாயகன் கதாநாயகன் நடித்த பொழுதே காதல் வயப்பட்டார்கள். லிவிங் டுகெதர் வழக்கை நடத்தினார்கள். தாலி கட்டாமலேயே பல ஆண்டுகள் குடித்து நடத்தினார் ராம்கி. இது பலருக்கு தேய்ந்து போய் ராம்கி அந்த லவபிள் பாய் என்ற பெயரை இழந்து விட்டார். இந்த மாதிரி நிரோஷா கல்யாணம் பண்ணிட்டார்னு சொன்ன உடனே ராம்கியுடைய மார்க்கெட் சரிந்தது. நிரோஷாவை திருமணம் செய்த பின் ராம்கி சினிமா மார்க்கெட் இல்லாமல் போனது. அதுக்கப்புறம் ரெண்டு மூணு படங்களில் வில்லனாக நடித்தார். இன்னமும் இளமையை தக்க வைத்து கொண்டிருக்கிற ராம்கிக்கு சரியான சினிமா வாய்ப்பு கிடைக்காதது வருத்தம்தான். பிரசாந்த் அரவிந்த் சாமி வரிசையில் இடம்பெற்றவர் பிரசாந்த். இளம்பெண்களின் கனவு நாயகனாக வலம் வந்தவர் பிரசாந்த். முதல் படத்திலேயே சூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் செம்பருத்தி சூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் படத்தில் சூப்பர் ஹிட் நாயகனாக வலம் வந்தார் பிரசாந்த். பிரசாந்த் மார்க்கெட்டு போனதுக்கு என்ன காரணம்னா அவங்க அப்பா தியாகராஜன். தியாகராஜனுடைய தலையீடு. அடிக்கடி நட்சத்திர கலை விழாவுக்கு பிரசாந்தை அழைத்து போய் பல லட்சம் சம்பாதித்தது. இங்கே கால்ஷீட்டு கொடுத்துருவார், வெளிநாட்டுக்கு நட்சத்திர கலை விழாவுக்கு போயிடுவார். இதன் காரணம் அது மட்டும் இல்லை, ஒழுங்காக கால்ஷீட்டுக்கு வராதது பிரசாந்தோடைய ஒரு குறைபாடு. அது மட்டும் இல்லை, இந்த சீனை மாற்று, அந்த சீனை மாற்று, அந்த லொக்கேஷனுக்கு போ, இந்த லொக்கேஷனுக்கு போ என்று சொல்லி இயக்குநர்களை வறுத்து எடுத்து விட்டார். ஐயோ பிரசாந்தா, இனியா தாங்க முடியல சாமி என்கிற அளவுக்கு பிரசாந்த் போனதன் காரணமாகத்தான் இயக்குநர்கள் பிரசாந்தை கைவிட்டார்கள். சினிமாவும் பிரசாந்தை கைவிட்டது. அது மட்டும் இல்லை, பிரசாந்த் தாலி கட்டினார் மிகப்பெரிய மருத்துவருடைய மகளை. அந்த திருமணம் விவாகரத்தில் முடிந்தது. என்ன காரணம்னா அந்த பிரசாந்தின் மனைவிக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்கிற விஷயம் அதுக்கப்புறம் தான் தெரியுது என்று சொன்னார் தியாகராஜன். இதனால் விவாதத்து விளக்கு நடந்துகிட்டே இருக்குது. கடைசியில் விவாதத்து ஆனது. இன்னும் வரை பிரம்மச்சாரியாக இருக்கும் பிரசாந்துக்கு மார்க்கெட் இல்லை. இருந்தாலும் வலுக்கட்டாயமாக தியாகராஜன் தன்னுடைய மகனை வைத்து இரண்டு மூன்று படங்கள் இயக்கினார், தயாரித்தார். இப்போதும் ஒரு படம் தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் மார்க்கெட் இழந்த பிரசாந்தால் மறுபடி ஒரு வெற்றி படத்தை கொடுக்க முடியவில்லை என்பது வருத்தத்துக்குரிய செய்தி. ஸ்ரீகாந்த் கிரிக்கெட் வீரர், அக்ரகாரத்தில் பிறந்தவர். முதல் படமே சூப்பர் ஹிட் படம். மிகவும் பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளானார் ஸ்ரீகாந்த். ஆனால் சோதனையாக
அவர் ஒருவரை காதலித்தார். திருமணம் வரைக்கும் போச்சு, நிச்சயதார்த்தம் வரைக்கும் போச்சு. ஆனால் அவருடைய பெற்றோர்கள் இந்த திருமணத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் திருமணம் நின்று போனது. மறுபடி போராடினார் அந்த ஸ்ரீகாந்தின் காதலி. போராட்டம் போராட்டம், கடைசியில் வேறு வழி இல்லாமல் அந்த பெண்ணையே மனமுடித்து கொண்டார் ஸ்ரீகாந்த். இப்போது குழந்தைகளெல்லாம் பெற்றுவிட்டார், அது வேறு விஷயம். அந்த ஸ்ரீகாந்தனுடைய காதல் தோல்வி, திருமணம் செய்வதற்கு மறுப்பு ஆகிய விஷயங்கள் ஸ்ரீகாந்த் மேலே ஒரு கரை படிந்து விட்டது. இதன் காரணமாக ஸ்ரீகாந்துக்கு ரசிகர்கள் இல்லாமல் போனார்கள். இளம்பெண் ரசிகர்களை அதிகமாக கொண்ட ஸ்ரீகாந்துக்கு அந்த திருமண பிரச்சனையே அவருக்கு எதிரியாகிவிட்டது. இதனால் மார்க்கெட் இழந்து போனார். அதுக்கப்புறம் கூட ரெண்டு மூணு படங்களில் நடித்தார். பெரிய அளவுக்கு அவரால் பரிமளிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் திருமண பிரச்சனை தான். இது ஸ்ரீகாந்தே ஒத்துக்கிடுவார். அதுக்கப்புறம் இல்லைனா கூட நடித்தார். இன்னும் இளமையை தக்க வைத்து கொண்டிருக்கிற ஸ்ரீகாந்துக்கு எதிர்பார்த்த சினிமா வாழ்வு கிடைக்கவில்லை. ஜெய் இசையமைப்பாளர் தேவாவின் தம்பி மகன் சாந்தனு பாக்யராஜ். பாக்யராஜ் மகன் சாந்தனு நடிக்க மறுத்ததன் காரணமாக அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஜெய்க்கு சாந்தனு பாக்யராஜ் தான் வாழ்க்கை கொடுத்தார். ஏன்னா சாந்தனு பாக்யராஜ் கிட்ட தான் கதை சொன்னார் சசிகுமார். சாந்தனு பாக்யராஜ் கதையை கேட்டு முடித்தார். அவங்க அப்பா பாக்யராஜ் வந்து கிளைமேக்ஸை மாற்றுங்கினார். இல்லை சார், கதையை மாற்ற விரும்பவில்லை நான் போயிட்டார். போய் ஜெய்யை ஒப்பந்தம் செய்தார். சுப்பிரமணியபுரம் அப்படி ஒரு சக்க போடு போட்டுச்சு வசூலில். இதன் காரணமாக அவருக்கு ஒரு வாழ்வு கிடைத்தது. பல படங்களில் நடித்தார் ஜெய். பல படங்கள் வெற்றி படங்களாக அமைந்தன. ஆனால் ஜெய்க்கு மது பழக்கம் உண்டு. ஃபங்க்ஷனுக்கே மது அருந்தி விட்டு தான் வருவார். ஆடியோ ஃபங்க்ஷன்லையும் மது அருந்தி விட்டு தான் வருவார். அதுக்கப்புறம் அஞ்சலியோட லவ் அஃபேர் ஆச்சு. அஞ்சலியுடன் நெருக்கமாக பழகினார் ஜெய். ஒரு படப்பிடிப்புக்கு போன இடத்தில் டைரக்டர் நீ வா போ என்று அஞ்சலியை பேசினால அந்த டைரக்டருக்கு செவத்தில் ரெண்டு சாட் சாத்தினார் ஜெய். தரதர வந்து படப்பிடிப்பிலிருந்து சென்னைக்கு அழைத்து வந்து விட்டார் அஞ்சலி. அந்த அளவுக்கு நெருக்கமானார்கள். இரண்டு பேரும் சேர்ந்து வீடு வாங்கினார்கள். அஞ்சலியால் ஜெய்யினுடைய மது புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஓவராக போச்சு. காரில் போதை அடிச்சுட்டு போய் ஆக்சிடெண்ட்லாம் ஆச்சு. இதனால் பேர் ரிப்பேர் ஆகி போச்சு. ஐயோ இவன் குடியாரன் ஆகிட்டான்னு சொல்லி மிரண்டு போய் அஞ்சலி, நான் இனிமேல் அவங்க கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை, காதலை முறிச்சுக்கிடோன்னு சொல்லி ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டில் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அஞ்சலி தனியாக தெலுங்கில் போய் பல படங்களை நடிக்க ஆரம்பித்து விட்டார். ஜெய் காதலில் தோல்வியில் அப்படியே மதுவுக்கு அடிமையானார். படங்களும் இல்லை. அப்படியே ஒப்பந்தம் செய்யப்பட்ட படங்களும் பாதியிலேயே முடங்கின. அதுக்கப்புறம் கொரோனா டைமில் எல்லாரும் போய் சொல்லி இசையமைப்பாளர் ஆகிவிட்டார் ஜெய். மார்க்கெட் இல்லாமல் போனது காரணம், அதாவது ஜெய் நல்லா நட்சத்திர நடிகராகி பல படங்கள் நடிக்க வேண்டிய ஜெய் அந்த வாய்ப்பை இழந்ததுக்கு காரணம், மார்க்கெட் இழந்ததுக்கு காரணம் மதுவும் மாதுவும் காதலும் தான் என்று சொன்னால் மிகையாகாது. அது ஜெய்யே ஒத்துக்கிட்டார். இப்போ நான் வந்து முழுக்க முழுக்க இசையமைப்பாளர் ஆகிவிட்டேன் என்று சொல்லிவிட்டார். அது மட்டும் இல்லை, சில படங்களில் வில்லனாகவும் நடித்து கொண்டிருக்கிறார் ஜெய். கதாநாயகனாக இருந்த ஜெய் வில்லனாக மாறியதற்கு காரணம் மதுவும் காதலும் தான். அரவிந்த் சாமி அட்டேங்கப்பா, மணிரத்னம் படம் வெளியாகும்போது அவருக்கு பெண் ரசிகைகள் அவ்வளவு, லட்சக்கணக்கான பேர் அரவிந்த் சாமியுடைய ரசிகைகள். அது மட்டும் இல்லை, ஏமா உனக்கு எப்படிப்பட்ட கணவன் வேணும்னா அரவிந்த் சாமி மாதிரி இருக்கணும், என் புருஷன் அந்த அளவு அளவாக இருக்கணும் அப்படின்ட்டு பெண்கள் பயங்கரமாக கோஷம் எழுப்புறாங்க. அந்த அளவுக்கு அரவிந்த் சாமி கிரேஸ் ஒன்று இருந்துச்சு. பெரும்பாலும் அவருக்கு பாவனைகளை வெளிப்படுத்த தெரியாது, நல்லாவும் நடனாட தெரியாது. ஆனால் அவருடைய தோற்றம், அந்த அழகான கட்டுடல் அமைப்பு, கலரு எல்லாமே அரவிந்த் சாமியை ஒரு நட்சத்திர கதாநாயகன் ஆச்சு. ஆனால் அவருக்கும் திருமண வாழ்வில் சறுக்கல், மனைவி விவாகரத்து செய்து விட்டார். இதன் காரணமாக மறுபடியும் அவராகவே பல வாய்ப்புகளை நான் வேண்டான்னு சொல்லிவிட்டு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகிட்டார். ஏன்னா அவர் பார்த்து ஏற்கனவே அவர் தொழிலதிபராக இருந்தவர் தொழிலை கவனிக்க போய்விட்டார். இருந்தாலும் ஆண்ண காலும் பாடின வாங்கி சும்மா இருக்குமா? மறுபடியும் இப்போது நடிக்க வந்திருக்கிறார். மீண்டு வந்த அரவிந்த் சாமி வில்லன்களாக பல படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார். அரவிந்த் சாமி மார்க்கெட் போனதுக்கு காரணம் அவருடைய திருமண வாழ்வில் ஏற்பட்ட விவாகரத்து, திருமண தோல்வி தான். அதுக்கப்புறம் அரவிந்த் சாமி ஆரம்பத்தில் படம் முடிஞ்ச பிறகு எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இடையில் ரெண்டு தயாரிப்பாளர் மீது சம்பள பாக்கி என்று கேஸ் போட்டார். இரண்டு படங்கள் அரவிந்த் சாமி நடித்து படங்கள் வெளியாகாமலேயே முடங்கி கிடக்கின்றன. காரணம் சம்பள பாக்கியை கொடுத்தா தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி கராராக இருந்தது தான் அரவிந்த் சாமி. இதுவும் அவருடைய
புதிய சினிமா ஒப்பந்தங்களுக்கு தடையாக அமைந்தது. நடிகர் விமல் எந்தவித பின்புலமும் இல்லாமல் கதாநாயகன் ஆனவர். ஆரம்பத்தில் அவருடைய சொந்த ஊர் பட்டுக்கோட்டையிலிருந்து வரும்போது துணை நடிகராகத்தான் வந்தார். ஏதோ மோகம் தெரிஞ்சால் போதும் அப்படி என்று சொல்லி வந்த விமலுக்கு ஜாக்பாட் அடித்தது. பல படங்களில் கதாநாயகன் அடித்தார். விமலும் போதை பிரியர் தான். ஃபங்க்ஷன்னாலும் சரி ஷூட்டிங்னாலும் சரி ஃபுல் கட்டு கட்டுவார். ஃபுல் போதையில் தான் நடிப்பார், டான்ஸ் ஆடுவார். போதை போட்டால் தான் நடிப்பு வரும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு மாறினார். அது மட்டும் இல்லை, தான் காதலித்த பெண்ணை கடத்தி போய் திருமணம் செய்து கொண்டார். திருமண வரவேற்பு வைக்கிறேன்னு சொன்னார். குழந்தை பிறந்த பிறகு வைக்கவே இல்லை. அவருடைய மது போதைக்கு அடிமையானதன் காரணமாகத்தான் விமல் அவருடைய மார்க்கெட்டை இழந்தார். அது மட்டும் இல்லை, எப்போவுமே நடிகர்கள் மார்க்கெட் இழந்தால் அப்படியே நைஸாக வில்லனாவோ இல்லாட்டி வேறு கேரக்டர் நடித்தா பிரச்சனை இல்லை. வீம்புக்கு இரண்டு படங்கள் சொந்த படங்கள் எடுத்தார் விமல். மார்க்கெட் சுத்தமாக போச்சு, படமும் போடலை. இதன் காரணமாக கடனாளி ஆனார் விமல். அது மட்டும் இல்லை, அவருக்கு வந்து திமுகவில் கொஞ்சம் ஆர்வம் உண்டு. திமுகவில் போட்டியிடுவதற்கு சீட்டு கேட்டார், இல்லை சீட்டு கொடுக்க இப்போதைய அமைச்சர் நேர் விரும்பினார்லாம் சொல்லப்பட்டது. விமல் மார்க்கெட் பறிபோனதுக்கு காரணம் அவருடைய போதை பழக்கம்தான், அதில் எந்த சந்தேகமே இல்லை. அது மட்டும் இல்லை, நடிப்பில் ஆர்வம் இல்லாமல் மதுபாட்டிலுக்கு அடிமையானதன் காரணமாகத்தான் விமல் தன்னுடைய மார்க்கெட்டை இழந்தார். அவருடன் சேர்ந்து நடித்த சிவகார்த்திகேயன் இன்றைக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் வீட்டில் உட்காந்துக்கிட்டு விமல் விட்டத்தவையும் கிளையும் பார்த்து எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கார். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.